பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் உள்ள பரமபிதாவே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திரராயிருக்கிற எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்தில் இருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரை பாடுகளுக்குள்ளும் மரணத்திற்குள்ளும் ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் அவருடைய சிலுவையின் திருச்செய்தியை மனதிலே வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்கள் பாவங்களை உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே வரவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை எழுப்பி விட்டருளும் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாமாலைகளிலே 114வது பாமாலையை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கத்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி
எப்பொழுதுமே என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவனே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க சுத்திகரிப்புக்கும் அவர் நம்பத்தக்கொரு நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நாம் அனைவரும் நம்முடைய பாவம் அறிக்க வேண்டியதிலே நாம் பயபக்தியாக நாம் அறிக்கை செய்வோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தினபடி நீர் எங்களுக்கு சரிகட்டீரானால் நாங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்தில் நல்ல நிலைத்திருந்து உம்மை சேவிக்கும்படி சகல விதமான துர்லாச பாசங்கள் நீக்கி எங்கள் மனது உமது பரிசுத்தாவினால் சுத்திகரித்துள்ளோம். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும் தயவாய் எங்களுக்கு துணை செய்துள்ளோம். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனங்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்தாவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்துக்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியுள்ளோம். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழி விட்டு திரும்பி பிழப்பதே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரன் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவளை தந்தனான். இவ்வளவு ஆய்வுலத்தில் அன்பு கூர்ந்தார். அவரோட உன்னத நாமத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று துதிப்போமாக. உபவாச நாட்களின் மூன்றாம் ஞாயிறாக இன்ற நாளில் முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 15 சங்கீதத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும்
தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் வல்ல கடவுளே, தாழ்மையான உமது அடியாரை கண்ணோக்கி பார்த்து நாங்கள் கொண்டிருக்கிற விருப்பங்களை நிறைவேற்றி சாத்தானின் பொல்லாத கிரியைகளை அழித்து எங்களை காப்பாற்ற உமது கரத்தை நீட்டி எங்களை ரட்சிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உபவாச நாட்களின் மூன்றாம் ஞாயிறாக என்று வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசனின் புஸ்தகம் 26:15. எரேமியா 26:15 வாசிக்க கேட்போம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்குமுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசனின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும், நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால், நான் இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியிலுள்ள எல்லா சாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லும்போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் கேட்டார்கள். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சிலோவைப் போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்போகும் என்று நீ கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுவானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூடினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன், உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாயிருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னான் என்பதுவே. உபவாச நாட்களின் மூன்றாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதி, அது தூய பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம், 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல கடவுளை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மத்தென்ற அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிராராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது கடவுளுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கடவுளுடைய கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்பதே.
கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை விட்டுவிடுகையும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒன்று சேர்ந்து பயபக்தியுடைய அறிக்கை செய்வோம். நான் பிசாசியும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோல் இருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வலமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். Yeah, man.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
உபவாச நாட்களுக்கு பின்வரும் மூன்றாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே நாம் வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11:14-28 வரை உள்ள பகுதியை வாசிக்க அனைவரும் கவனமாய் எழுந்து நின்று கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11:14-28. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இப்படி இருக்க பெயர்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு பெண் அவரை நோக்கி, உமை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் என்பது. ஜபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளையும் கேட்க இருக்கின்ற உம்முடைய இறை மக்களையும் ஆண்டவர் உம்முடைய தூய் ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற நாங்களாக இருந்தாலும் தூய் ஆவியானுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தேவை என்பதை உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எங்களையும் உமது வசனத்தையும் நீர் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, இந்த இணைய வழிபாட்டின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாச நாட்களின் 3 நாளாகிய இன்று கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கடவுளுடைய வார்த்தைகளை இறை மக்களோடு
சேர்ந்து உட்கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இனிய வழிபாட்டின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பினை கொடுத்த திருச்சபையினுடைய பேராயர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11:14-28 நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கின்ற ஒரு பகுதி. உபவாச நாட்களிலே நாம் கடவுளோடு இணைந்திருக்கவும் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கும் கடவுளோடு சற்று நேரம் அமர்ந்து அவருடைய சத்தியத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் கடவுள் கொடுக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக சொல்வார்கள், உபவாசம், வனவாசம், சிறைவாசம் என்று. உண்ணாமல் இருப்பது உபவாசம். தங்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகளை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வனம் சென்று வாசம் செய்கிறார்கள். தாங்கள் செய்கிற தவறுகளுக்காக குற்றங்களுக்காக சிறை செல்லுகிறார்கள். ஆகவே உபவாசம், வனவாசம், சிறைவாசம் என்று சொல்வதுண்டு. இந்த நாளிலே கடவுள் நம்மை வனவாசத்திற்கும் சிறைவாசத்திற்கும் அழைத்து செல்லாமல் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புதான் இந்த உபவாசம். இந்த உபவாச நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள், கேட்க வேண்டியவைகள், கடைபிடிக்க வேண்டியவைகள் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டியும் கேட்டுக்கொள்ள வேண்டியும் கடைபிடிக்க வேண்டியும் இந்த உபவாசம் ஆண்டுதோறும் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாகவே இதை நாம் பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இந்த உபவாச நாட்களிலே வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஊமையாயிருந்த ஒரு பிசாசை கடவுள் துரத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பிசாசு அவனை விட்டு போன பிறகு அவன் பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக யூத சமய சமூக சார்பான இப்படிப்பட்ட தருணங்களிலே இயேசு பிசாசுகளை துரத்துவதும் ஊமையர்களை பேச வைப்பதும் ஒரு வழக்கமான செயல்பாடுகளாக இருந்தாலும் இதிலே குற்றம் காண வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் எப்போதும் இயேசுவுக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டமானது இயேசுவானவர் கல்லுகளை அப்பங்களாக மாற்ற கேட்கும் போதும் உயரமான இடத்திலிருந்து தாழ குதியும் என்ற போதும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று பிசாசு சொன்னபோதும் அங்கே இயேசு பதில் சொல்கிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கடவுளுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. ஆகவே கடவுளுடைய வார்த்தைகள் என்பது ஒரு மிகுந்த அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்கிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த வகையிலே நாம் பார்க்கிற போது இயேசுவினுடைய அதிகாரமுள்ள அந்த பெயர்தான் அல்லது இயேசுவினுடைய அதிகாரமுள்ள அந்த நாமம்தான் இந்த ஊமையனை பேச வைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் எங்கு சென்றாரோ, இயேசுவானவர் எங்கு வாழ்ந்தாரோ அங்கெல்லாம் இயேசுவுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடைபயணம் சென்று கொண்டே இருக்கிறது. இயேசுவினிடத்திலே குற்றம் காண வேண்டும் என்று சொல்லி விரும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆகவேத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபுலை கொண்டு பிசாசுகளை இவன் துரத்துகிறான் என்று சொல்லி.
பெயர்சபுல் என்று சொன்னால் பிசாசுகளின் தலைவன், ஈக்களின் தலைவன் என்று சொல்லி அழைக்கப்படுவது உண்டு. ஆனால் இயேசுநாதர் இங்கே சொல்கிறார், நான் பெயர்சபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் பிரச்சனைகளை தொடங்கிவிட்டது என்று இங்கே பொருள் கொள்ளலாம். ஏன் என்று சொன்னால் சாத்தானின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது என்று நாம் நினைத்து கொள்ளலாம். எப்பொழுதும் பேய்கள் தன்னைத்தானே அழித்து கொள்ளாது, அவைகளை அழிப்பதற்காக யாராவது ஒருவர் வர வேண்டும். இதுவரை நீங்கள் பேய்களின் தலைவன் என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் என்னை அழைப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை அழைக்க வரவில்லை, மாறாக அழிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவர் யூதர்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த பேய்களையும் பிசாசுகளையும் நான் அழிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இவைகள் நிச்சயமாக என்னால் ஏற்படுகின்ற விஷயமல்ல, மாறாக கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை இவைகளினாலேத்தான் இந்த பெயர்செபுலை அல்லது பெயர்செபுல் என்று அழைக்கப்படுகின்ற உங்களை அழிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுநாதர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு பேய்களை ஓட்டுவது ஒரு புதிய விஷயமல்ல, மாறாக அவர்கள் அன்றாட வாழ்விலே செயல்படுகின்ற ஒரு விஷயமாய் இருக்கிறது. ஆகவே நான் பெயர்செபுலினாலே பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் யாரை கொண்டு நீங்கள் பிசாசுகளை ஓட்டிக்கொள்ளுகிறீர்களே, துரத்துகிறீர்களே என்று சொல்லி 18வது வசனத்திலே நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இப்படி இருக்க பெயர்செபுலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர்செபுலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராரே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மன்னிப்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். மன்னிக்க முடியாத பாவங்களும் உண்டு. ஆனால் நீங்கள் செய்கின்ற இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் வழியாக பரிசுத்த ஆவியின் துணையோடு வல்லமை மிக்க இயேசுநாதரை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நம்புவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வருவீர்கள் என்பதை இங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகிறார். யூதர்களுக்கு பகல் வெளிச்சமாகவும் வெளிச்சம் இருளாகவும் தோன்றுகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தையும் பகலையும் பிரித்தாளக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தேவை. இவைகளை பிரித்து பார்த்து இனம் காணக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு தேவை என்பதை அந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த உபவாச நாட்களிலே நம்மிலே அநேகர் கூட இனம் காண முடியாதபடி, மக்களை பிரித்து பார்க்க முடியாதபடி நாம் அங்கலாய்த்து கொண்டும் அரண்டு போயும் இருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழலிலே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே இயேசுவின் அதிகாரமிக்க வார்த்தைகளினாலே பிசாசுகள் துரத்தப்படுகிறது, ஊமையர்கள் பேசுகிறார்கள்,
யூதர்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் எதினாலே முடியும் என்று சொன்னால், இயேசுவினுடைய அதிகாரமிக்க செயல்படுகளாலே இவை நடைபெறுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது செய்தியாக இங்கே கொடுக்கப்படுகின்ற செய்தி இயேசுவின் துணிவு. இயேசுவின் துணிவு என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், வசனம் 21 முதல் 26 வரை உள்ள பகுதிகளை நாம் சிந்திக்கும்போது இயேசுவின் துணிவை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களிலே இயேசுவானவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மத்தேயு 10:34 அவர் சொல்கிறார், நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரங்களிலே நீங்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், போருக்கு செல்லுகிற யாரும் தங்களுடைய பலவீனத்தை அறிந்து போரிடுவதில்லை, மாறாக தங்களுடைய பலத்தையும் எதிரியாளினுடைய பலத்தையும் அறிந்து ஆராய்ந்து நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் போருக்கு செல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனைகளை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும், நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளை எப்படியெல்லாம் நாம் பூட்டி வைக்கிறோம் என்று சொல்லி, அப்படி பூட்டி வைப்பது மாத்திரம் அல்ல, இந்த காலகட்டத்திலே அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாம் சிசிடிவி கேமரா போன்றவைகளையும் பதிவு செய்கிறோம். அதைவிட இன்னும் மேலான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கேமரா மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் இத்தனை நாட்கள் வெளியூர் செல்கிறேன் என்று சொல்லி அருகிலே இருக்கின்ற காவல்துறையிடம் நம்முடைய வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலம் காலமாய் நாங்கள் மேசியாவினுடைய மக்கள், கடவுளுடைய மக்கள், கடவுள் எங்களை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழியாக கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்பினவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் பலத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இயேசுவானவர் அங்கே சொல்லுகிறார், உங்களிலும் பலவான்கள் உங்களிடத்திலே வரும்போது, அது சிசிடிவி கேமராவாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும், அது சூறையாடப்படுகிற போது அதை யாராலும் இன்னார் எடுத்து சென்றார்கள் என்று சொல்லி சொல்ல மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதைத்தான் இயேசுநாதர் சொல்கிறார், நீங்கள் எத்தனை நாட்கள் அசுத்து ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் அசுத்தமான மனிதர்களோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் கழிப்பீர்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். அது என்ன வாய்ப்பு என்று சொன்னால், யூதர்களை விட பலவானாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய ஊமையினையே பேச வைக்கின்ற போது அங்கே கேள்வி கேட்கப்படுகிறார். ஆனால் இந்த உபவாச நாட்களிலே உலக மீட்பராக பாடுபடுகின்ற தாசனாக நம்மை மீட்க வந்த நாயகனாக அவர் செயல்பட்டு கொண்டிரு
யூதர்களை விட மேலானவராய் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஆபிரகாமை விட மேலானவராக நான் வந்திருக்கிறேன். தாவீதை விட நான் மேலானவராக வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னண்டை வாருங்கள் என்று சொல்லி மத்தேயு 11:28 மூலமாக பேசுகிறார். ஏன் என்னண்டை நீங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார் என்று நாம் யோசிக்கிற போது, உன்னுயவான் 5:19 அவர் சொல்கிறார், உலகம் தீமையினாலே நிறைந்திருக்கிறது. எபேசியர் 6:12 அவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் இந்த தீமைக்காக போராட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மத்தேயு 6:13 சொல்கிறார், உங்களுக்கு இரட்சிப்பு தேவையாயிருக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் துணிவு என்பது அவர் எதிராளியிடத்தில் வெற்றி கொண்டாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அன்போடு அழைக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், தீமையை அழிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னண்டை வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த நாளிலே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய அதிகாரம் பிசாசுகளை விரட்டுகிறது. இயேசுவினுடைய துணிவு நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இதே அதிகாரம் 27:28 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆற்காட்டுத்தரன் திருச்சபையினுடைய வழிபாட்டிலே எல்லா வழிபாடுகளிலும் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு முடித்த பிறகு இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாடுகிறோம் ஏனென்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். உருளை இதை சொல்லுகிற ஒரு பெண்மணி யார் என்றே இங்கே பெயர் குறிப்பிடப்படவில்லை. திருமறையிலே பெயர் குறிப்பிடப்படாத அநேக பெண்மணிகள் சமுதாயத்தினுடைய மாற்றுருவருக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கானானிய பெண்ணாக இருக்கட்டும், சமாரியா பெண்ணாக இருக்கட்டும், பெரும்பாடுள்ள பெண்ணாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்து சென்ற பெயர் குறிப்பிடாத பெண்கள் என்று நினைப்பதிலே நாம் புரிந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சமுதாயத்திலே பெயருக்காகவும் புகழுக்காகவும் அநேகர் தங்களை முன்னிறுத்து கொள்கிறார்கள். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்தவாதிகளாக இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும். ஆனால் இங்கே தான் யார் என்றே பெயர் இல்லாத ஒரு பெண்மணி இயேசுவை பாராட்டுகிறார். சிலுவையிலே தொங்குகிற இயேசுநாதர் தன்னுடைய தாயை பார்த்து, இதோ உன் பிள்ளைகள் என்று சீடரையும், சீடர்களை பார்த்து, அதோ உன் தாய் என்றும் அங்கே ஒப்படைக்கின்றார். ஆனால் இந்த பெண்மணியோ இயேசுவை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் தாயை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லூக்கா 1:42 சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தாயை பார்த்து சொல்கிறார். உருளை இயேசுநாதருக்கு தன்னுடைய தாய் வேறல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்மணிகள் வேறல்ல, எல்லாம் ஒன்றோர்கள் தான். அதனால தான் அவர் சொல்கிறார், இதோ என் சகோதரர்கள் என்று சொல்லி. என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் உபவாச நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கின்ற நாம் இயேசுவினுடைய அதிகாரத்தையும் இயேசுவினுடைய துணிவையும் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிற போது, உண்மையிலேயே இந்த உபவாசம் என்பது நம்மை நாமே மீண்டும் ஒரு மீள் ஆய்வு செய்து பார்ப்பதற்கும், இந்த கோடை காலங்களிலே
இலை உதிர்ந்து கொண்டிருக்கின்ற பழுப்பான இலைகள் அகற்றப்பட்டு பசுமையான இலைகள் துளிர் விடுவது போல நம்முடைய இருதயம் என்பது நாம் ஆடைகளை அல்ல இருதயத்தை கிழித்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆகவேத்தான் இயேசுநாதர் இங்கே சொல்லுகிறார், கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை இந்த நாளிலே பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிறைவாக ஒரே ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். அது எபேசியர் 5:19 சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரையே பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னது போல இந்த உபவாச நாட்களிலே நாம் ஆராதனையின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, திருமறையின் மூலமாக, அருளுரையின் மூலமாக நம்மை நாமே உடுக்கிக் கொண்டு பிதாவாகிய கடவுளை தெய்வ பயத்தோடு ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்வோம். இந்த வார்த்தைகளை உட்கொள்வதற்கு தூய ஆவியானவர் துணை புரிவாராக. கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற உபவாச நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உபவாச நாட்களின் 3 இந்த நாளிலே உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தையும் கடவுள் உமக்கு கொடுத்திருக்கின்ற துணிவையும் நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற இந்த வேத வாசனங்களையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கேட்ட சத்தியங்களின் அடிப்படையிலே எங்களை நாங்களே மறு ஆய்வு செய்து இந்த உபவாச நாட்களே எங்களை நாங்கள் உடுக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இவை எல்லாவற்றையும் எங்கள் லட்சகர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட அருள் மாற்றலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 முடிவு ஜெபம் செய்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் பாவக்கேட்டிலிருந்து எங்களை மீட்டு இரட்சிக்க சொல்லி முடியாத கஸ்தி வேதனை அகோரமான பாடுகளை பட்டு சிலுவையிலே உம்முடைய ஜீவனை விட்டு மரணமடைந்தீர் என்று எங்களுக்கு உம்முடைய விசேஷத்தினால் வெளிப்படுத்தினீர். தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு இரட்சிப்பு உண்டாக
எத்தனை வருத்தமும் பிரயாசமும் பட்டீர் என்பதை நாங்கள் மறவாமல் அதை எப்பொழுதும் நன்றியறிகிற மனதோடு தியானிக்கவும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கவும் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு துணை செய்தரலும் இயேசுவே. ஆமேன்.